லைக் எப்படி செய்யணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் நட்ஸ் எதுவுமே நான் சேர்த்துக்க மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக் கேக். இந்த கேக் எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த கேக் தான் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளவோ வெண்ணிலா கேக்ஸ் பேசிக் கேக்ஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஆனால் இந்த கேக் மட்டும் ஏனோ ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கேக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்க்கலாம். பட்டர் 250 கிராம், பவுடர் பண்ண சீனி 250 கிராம், முட்டை 5, மைதா 250 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்த்தோம். கேக் செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அந்த பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அந்த பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் எப்படி செய்கிறதுக்காக நீங்கள் செய்யுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை மட்டும் பீட் பண்ண போகிறோம். பட்டர் ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சீனியை உள்ளே சேர்த்துடலாம். சீனி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஸ்பீடில் நம்ம ரன் பண்ணுவோம். இந்த பட்டரும் சீனியும் நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி அடித்து வச்சு முட்டையை சேர்க்கலாம், இல்லை அடிக்காமையும் முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டை அந்த பட்டர் அண்ட் சுகர் க்ரீம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் திருப்பி ஃபீட் பண்ணுவோம். எசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் மிக்சரத்துக்கு உள்ளே போட போகிறோம். இது வந்து நம்ம பார்ட் பை பார்ட்டை தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக போடக்கூடாது. நம்ம பீட் பண்ணும்போது சைடில் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்பப்போ நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். கேக் பீட்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பேனில் நம்ம பேட்டரை சேர்த்துருவோம். நம்ம இருந்த பேட்டரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயை இப்போ நம்ம ப்ரீஹீட்டட் அவனில் எடுத்து நம்ம பேக் பண்ணிடலாம். கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு நம்ம சைடில் பேப்பர் போடாததுனால கொஞ்சம் இது மாதிரி எங்கேயாவது ஒட்டி இருந்தால் அதை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம மாற்றி எடுத்துடுவோம். இந்த கேக் இப்போ நல்லா ஆறினதுனால நம்ம இப்போ வெட்டி பீஸ் போடலாம். இப்போ இந்த கேக் நீங்கள் பாருங்கள், நல்லா இப்படி சாஃப்டாக இருக்கும். நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த சாஃப்ட்னஸ்.